பொறியியல் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தவுள்ள இணையவழி கலந்தாய்வு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் தொலைநோக்கு 2019 எனும் தலைப்பில் கோவையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சுயநிதி பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இதில் கூட்டமைப்பின் தலைவர் RS முனிரத்தினம் தலைமை வகித்தார். இதில் கோவை மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரிகளின் தாளாளர்கள் மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் அலுவலர்கள் கருத்தரங்கில் பங்கேற்று மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி பேசினர். பொறியியல் பட்டப்படிப்பில் சேர கலந்தாய்வை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள், அதில் பங்கேற்பதற்கான செயல்முறைகள், பொறியியல் பட்டம் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் RS முனிரத்தினம், பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து விட்டதாக பொய்யான கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஆண்டுதோறும் பொறியியல் துறைக்கான வேலைவாய்ப்புகள் மட்டுமே அதிகரித்து வருவதாகவும், இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தமிழகத்தில் படித்த பொறியாளர்கள் நல்ல வேலைகளில் இருப்பதாகவும், பொறியியல் துறைகளினால் மாநிலங்களில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நம்முடைய கல்வித்துறையிலே +2 படிக்கின்ற மாணவர்களை அனைவரையும் அழைத்து வந்து, ஏன் பொறியியல் கல்லூரி படிக்க வேண்டும், பொறியியல் கல்லூரியிலே இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை எடுத்து சொல்வதற்காக சிறப்பு விருந்தினர்கள், கல்வித்துறையிலே அனுபவங்களை பெற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பொறியியல் துறையை தேர்ந்தெடுப்பதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே எடுத்து சொல்லுகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்கள் உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு தமிழகத்திலே ஏறக்குறைய 100 வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், அதிலே ஒரு 38 விழுக்காடு வேலைவாய்ப்பை பெறுகின்ற துறை எந்த துறை என்றால் பொறியியல் துறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள்தான். இன்றைய நிலவரப்படி 37-38 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. சமீப காலமாக புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் இன்னொரு 4-5 ஆண்டு காலங்களிலே அந்த 100 வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற அந்த 100 விழுக்காடிலே குறைந்தது 76-77 விழுக்காடு வேலை பெறுகின்ற அந்த துறை இந்த பொறியியல் துறை என்பதையெல்லாம் புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்லுகின்றன. அதையெல்லாம் விவரமாக மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பொறியியல் துறையிலே தமிழகத்திலே படித்திருக்கின்றவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே, குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலே எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற அந்த நிறுவனங்களிலே இருக்கின்றவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அத்தனை பேரிலே 130 விழுக்காடு தமிழகத்திலே பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்திருக்கின்ற அவர்கள்தான் இன்றைக்கு உயர்வான பதவியிலே இருக்கின்றார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கோடிட்டு காட்டுகின்றோம். 2 நாட்களுக்கு முன்னாலே திருச்சியிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி, நேற்றைய தினம் மதுரையிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு கோயம்புத்தூர் மாநகரிலே நடைபெற்று, நாளை மறுதினம் சென்னையிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய தொழிற்கல்வி இயக்குனர் அவர்கள் கலந்து கொண்டு, படிப்படியாக முதலிலே இது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அடுத்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலே, அனைத்து தலைநகரங்களிலேயும் வட்டங்களிலேயும் அனைத்து மாணவர்களுக்கு விளக்கம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொலைநோக்கு என்ற அந்த பார்வையிலே இந்த தலைப்பை ஏற்பாடு செய்து அந்த பணியிலே இன்றைய தினம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு 494 தொழில் கல்லூரிகள் இல்லை, பத்திரிகையிலே வருதில்லை எவ்வளோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இப்போ ஜேஇ ஐஐடி என்ற போன்ற அந்த துறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நீங்கள் வந்து ஆந்திராவும் தமிழ்நாடு தான் இங்கே அதிகமான எண்ணிக்கையில் பெற்றிருக்கின்ற ஒரு புள்ளி விவரம் இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு காலதாமதம் ஆகுது. இன்றைக்கி இந்த பொறியியல் துறை இவ்வளோ சிறப்பாக இருக்கின்றது, அதில் வேலைவாய்ப்பு அதிக அளவில் பெறுகின்ற ஒரு துறையும் பொறியியல் துறை என்பதை இன்றைக்கு அனைவரும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய
ஆயுதம் அந்த பத்திரிகைகளிடத்தில் இருக்கின்றது, தொலைக்காட்சியில் இருக்கின்றது. நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் ஐஐடி போன்று இருக்க வேண்டும், என்ஐடி போன்று இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலே தவறு இல்லை. இருந்தாலும் கூட அதற்கு இணையாக நடத்துகின்ற கல்லூரிகள், நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னென்ன கல்லூரிகள் என்ன குறைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துவீர்களேயானால் நிச்சயமாக அந்த குறைகளை எல்லாம் கலைந்து நீங்கள் ஒரு அவகாசம் கொடுப்பீர்களேயானால் அந்த கால அவகாசத்திற்குள் அந்த குறைகளை நாங்கள் எங்களால் நிவர்த்தி செய்ய முடியும். அதே போன்று நிறைகளையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இருக்கின்ற கல்லூரிகளிலே ஏறக்குறைய ஒரு 200-300 கல்லூரி நல்ல கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. பாராட்டக்கூடிய அளவிற்கு ஐஐடி போன்ற என்ஐடி போன்ற கல்லூரிகளுக்கு இணையாக நடத்துகின்ற கல்லூரிகள் கூட இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் அந்த நிறைகளையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதில் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை, குறைகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது, நிறைகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.